ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடைபெற உள்ளன சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் மகர ராசிக்கு பயிற்சி அடையும் அவர் அங்கு நீச்சம் அடைகின்றார் இருப்பினும் அடுத்த இரண்டு மாதங்களில் நடைபெறுகின்ற சனி பயிற்சியின் காரணமாக நீச்சபங்க ராஜயோகத்தினை அவர் அடைய இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடைபெறும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி ஆவார் அவர் மகர ராசிக்கு பயிற்சி அடைந்து ஆட்சியில் இருக்க உள்ளார் அவர் அவ்வாறு பெயர்ச்சி அடைந்து குருபகவானுடன் இணைந்து மகரத்தில் இருப்பதால் குருபகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைய உள்ளார் இதன் காரணமாக எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மறைமுக பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் உங்களால் அதனை சமாளிக்க இயலும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கவும் இதுவரை குழந்தைகளின் வாழ்க்கையினை நினைத்து கவலைப்பட்டு வந்த உங்களுக்கு மன ஆறுதல் அளிக்கும் செய்திகள் உங்களை வந்து அடையும் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும் தொழிலில் அதிரடி வளர்ச்சி உண்டாகும் உங்கள் மாமியாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு கூடும் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணவரவும் வரவும் ஓரளவு திருப்தி தரும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும் சுப செலவுகள் அதிகரிக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு பெரிய அளவிலான தொல்லைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்காது இளைய சகோதரர்கள் வழியில் சங்கடங்கள் ஏற்படலாம் தைரியம் குறையும் உடலில் வீரியம் குறையும் வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவிலான முயற்சிகளில் ஈடுபாடு காட்ட வேண்டாம் இதுவரை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் மற்றும் கொடுத்த கடன் முதலியவைகள் அனைத்தும் உங்களை வந்து அடையும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய நிலம் வீடு வாகனம் முதலியவைகளை ஒரு சிலர் வாங்கும் பாக்கியத்தினை அடைவர் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சியில் உங்கள் சிம்ம ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஏழு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு விநாயகர் வழிபாடு துர்கை வழிபாடு குரு வழிபாடு உள்ளிட்டவைகளை மேற்கொள்ளலாம் தன்வந்திரி மந்திரத்தினை கூற உடல் நலம் மேம்படும் குலதெய்வ வழிபாட்டினை மறக்காமல் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி